ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி உயிருக்குள் நுழைந்தவனே உயிராய் ஆனவளே, எபிசோட் நம்பர் 18. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஏபி டெய்லி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன் அகிலா ஹவுஸ், ஷாம் கிட்ட கோமா பேசிட்டு ஆதி வெளியே வராரு. அப்போ ஆப்போசிட்டில் யாரையோ இடிக்கிறாரு. ஷாம் பின்னாடியே வர்றாரு. ஷாம் வாயில் கை வச்சு சிரிக்கிறாரு. ஆதி இடித்தது பார்வதியை தான். ஆதி இடிக்கும்போது பாரு கால் ஸ்லிப்பாகி கீழே விழப்போகிறா. ஆதி பாருவோட இடுப்பை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறாரு. ஆதியும் பாருவும் பார்த்துக்கிறாங்க. அப்போது அங்கே ஷாம் வந்து ஷாம் அப்படின்னு பண்ணுறாரு. ஆதி பாரு விலகிறாங்க. ஷாம் நான் சொன்னது சரிதான்னு ஒரு மாதிரியாக ஆதியை பார்க்குறாரு. ஆதிக்கு கோவம் வருது. ஆதி, உனக்கு பார்த்து வர தெரியாதா, கண்ணை எங்கே வச்சு நடந்து வரேன்னு சொல்லி திட்டுறாரு. பாரு பாவமாக பார்க்குறா. இல்லை சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்கிறா. ஆதி மை வாய்ஸ், நான் தான் சாரி சொல்லணும், ஆனால் நீ சொல்கிற, நான் சொன்னால் இவன் ஓ அண்ணன் தேவையில்லாமல் பேசுவான், அதான் என்னை மன்னிச்சிட்டுன்னு நினைக்கிறாரு. ஷாம், நீ ஏமா சாரி சொல்கிற, தப்பு இவனோடது, இவன் தான் இடித்தது. ஆதி, நீ இப்போ எதுக்கு பார்வை திட்டுறன்னு சொல்கிறாரு. ஆதி மை வாய்ஸ், எல்லாம் உன்னால தான்டா, அவகிட்ட கோவமாக பேசிட்டேன், சாரி பார்வதின்னு மனசில் நினைக்கிறாரு. பட் ஆதி எதுவும் பேசலை, கோவமாக போகிறாரு. ஷாம் ஆதி ஆதின்னு கூப்பிட்றாரு. பட் ஆதி காதில் வாங்காமல் போயிடுறாரு. பாரு அண்ணா அவர் ஏன் கோவமாக போகிறாரு, உங்களுக்குள்ள சண்டையான்னு கேட்குறான். ஷாம் சண்டையெல்லாம் இல்லாமான்னு சொல்கிறாரு. பாரு சொல்லக்கூடாதுன்னா வேண்டாண்ணான்னு சொல்கிறா. ஷாம் மை வாய்ஸ், அவன் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதை நான் அவனுக்கு சொன்னேன், அதான் கோவமாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. பாரு என்ன நான் யோசிக்கிறீங்க. ஷாம் ஐயோ ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற, அவனுக்கு ஆஃபீஸ் டென்ஷன் அவ்வளோதான். பாரு ஓ சரிண்ணா, நீங்கள் போய் அவரை பாருங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறா. ஷாம் ஆதி எங்கே போயிருப்பான்னு யோசிக்கிறாரு. ஆதி காரில் ஷாம் சொன்னதை நினச்சிக்கிட்டே போகிறாரு. கார் பீச்சில் போய் நிற்குது. ஆதி கார் விட்டு இறங்கி பீச்சில் இருக்காரு. ஷாம் ஆதியை தேடிட்டு வராரு. அப்போது பீச்சில் ஆதி கார் இருக்கிறத பார்த்து அவரும் பீச்சுக்கு போகிறாரு. ஷாம் ஆதியை பார்க்குறாரு. ஷாம் ஆதி இங்கே என்ன பண்ணுற. ஆதி எதுவும் பேசலை. ஷாம் ஆதி பக்கத்தில் போய் உட்காராரு. ஷாம் ஆதி சாரிடா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆதி கொஞ்ச நேரம் பேசலை. நான் பார்வதியை ரொம்ப திட்டிட்டேனா ஷாம், அவள் கஷ்டப்பட்டிருப்பாள் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது ஷாம். ஷாம் ஆதி நீ தெரியாமல் தானே பண்ண, விடு சாரி கேட்டுக்கலாம். சரி அவள் கஷ்டப்பட்டா நீ ஏன் ஃபீல் பண்ணுற. ஆதி தப்பு பண்ணாமல் திட்டிட்டு வந்துட்டேன், அதான் நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இன்னொரு தடவை இதை பற்றி பேசுனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஷாம் சரி ஓகே, நான் எதுவும் பேசலை, பட் நீயாவே என்கிட்ட சொல்லுவா ஆதி. சரி வா போகலாம். ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. என் ஆதி ரூம். பாரு ஏன் என்னை அப்படி திட்டினீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா. அப்போது யார் திட்டினாங்க, உனக்கு ஏன் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஐஷு உள்ள வரா. பாரு கண்ணை தொடச்சிட்டு வா ஐஷுன்னு சொல்கிறா. ஐஷு ஆதி உன்னை திட்டினாரா. பாரு எதுவும் பேசலை. ஐஷு கேட்குறேன்ல. பாரு நடந்ததை சொல்கிறா. ஐஷு ஆதி ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பார், அதான் சரி அவர் திட்டினா உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. பாரு அது வந்து ஐஷு நீ ஆதியை விரும்ப ஆரம்பிச்சிட்ட பாரு அப்படின்னு சொல்கிறா. பாரு இஸ் ஷாக். ஐஷு ஹேய் என்ன ஆச்சு. பாரு அது ஒன்றும் இல்லை. ஐஷு நான் சொன்னது உண்மைதானே. பாரு நீ ஆதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் ஆதி திட்டினதை நினச்சி ஃபீல் பண்ணுற. பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவர் என்ன ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு, நானும் அப்படி தான். ஐஷு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லவ் பண்ணுறது இல்லையா, அப்படி தான் நீங்களும். பாருக்கு கோவம் வருது. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. ஐஷு ஓகே கோவப்படாத, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறா. பாரு என்ன கிண்டலா. ஐஷுவும் பாருவும் சிரிக்கிறாங்க.
ஐஷு ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போது ரூமுக்கு வெளியில் ஆதி வராரு. ஷாம் ஹாலில் இருக்காரு. ஐஷு, ஆதி நீங்கள் பார்வை திட்டினீங்களா? ஆதி, அது வந்து ஏதோ ஒரு டென்ஷனில், உனக்கு எப்படி தெரியும்? ஐஷு, நான் பார்வை பார்க்க வந்தேன். அப்போது அவள் நீங்கள் திட்டினதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருந்தா, அதான் கேட்டேன். நீங்கள் போய் அவகிட்ட பேசுங்க ஆதின்னு சொல்லிட்டு போகிறான். ஆதி ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. பார்வ ஆதி வந்ததை கூட தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஆதி, ஓய் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. ஆதி குரல் கேட்டதும் பாரு சட்டுன்னு திரும்புறா. பாரு ஆதியை பார்த்து சந்தோஷப்படுறா. தன்னோட கண்ணை தொடச்சிக்கிறா. ஆதி இதை கவனிக்கிறாரு. ஆதி, என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஐஷு ஏதோ சொல்லிட்டு போகிறா. என்ன விஷயம்னு கேட்குறாரு. பாரு மைண்ட் வாய்ஸ், ஐஷு என்ன சொன்னான்னு தெரியலையே. சரி சமாளிப்போம். ஆதி, நான் கேட்குறேன், நீ எதுவும் பேசாமல் இருக்க. பாரு, அது வந்து ஐஷு என்ன சொன்னான்? ஆதி, நான் திட்டினதை எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறியான்னு புருவத்தை உயர்த்தி கேட்குறாரு. பாரு, இல்லை அவளாக தான் வந்து கேட்டா, நானாலாம் ஒன்றும் போய் சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. ஆதி, ரொம்ப திட்டிட்டேனா? பாரு, ரொம்பவா? ரொம்ப ரொம்ப கோபமாக பேசுனீங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. ஆதி பாரு பேசுகிறதையே பார்க்குறாரு. பாரு ஆதி பார்க்குறத பார்க்குறா. பாரு மைண்ட் வாய்ஸ், இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு? ஆதி மைண்ட் வாய்ஸ், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏண்டி இப்படி என்ன ஆக்கிட்ட? ஒருவேளை ஷாம் சொன்ன மாதிரி உன்னை காதலிக்கிறேனா? ஐயோ என்னன்னு புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. பாரு, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஐயோ பார்த்துட்டாலே. ஆதி, ஒன்றும் இல்லை சும்மா தான். சாரி. பாரு, எதுக்கு சாரி? ஆதி, நான் உன்னை அள வச்சிட்டேன்ல. அதான். பாரு, நான் ஒன்றும் அழலையே. ஆதி மைண்ட் வாய்ஸ், போய் சொல்லாதடி, நீ அழுதது தான் நான் பார்த்தேன்ல. ஆதி, அப்போ நீ அழலை. சரி இருந்தாலும் சாரின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. அப்போது பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு மிரர் முன்னாடி வந்து நிற்கிறா. ஆதி பாருவை சைட் அடிக்கிறாரு. பாருக்கு தெரியாமல் ஆதி பார்க்காத நேரம் பாரு ஆதியை பார்க்குறா. பாரு பார்க்காத நேரம் ஆதி பாருவை பார்க்குறாரு. அப்போது ஆதி பாருவை பார்க்குறத பார்க்குறாரு. அதை பாரு பார்த்துட்டா. பாரு என்னன்னு கண்ணால் கேட்குறா. ஆதி ஒன்றும் இல்லைன்னு அவரும் கண்ணாலேயே சொல்கிறாரு. ஆதி பாருவை பார்க்குற பிக் அண்ட் பாரு ஆதியை பார்க்குற பிக் போட்டு உயிரின் தேடல் தொடர்கிறது.